வணக்கம் வைரபாரதி பேசுகிறேன் நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன் பாகம் எட்டு அந்த சந்திப்பில் திடீரென்று ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது யார் அது என்று ஒரு மனதிற்குள் ஒரு எண்ணம் ஐயா அதை எடுக்கிறார் அப்பொழுது அவர் கையில் ஸ்மார்ட்ஃபோன் இல்லை எனக்கு தெரிந்து இருந்து அழைத்ததும் ஒரு ஸ்மா ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அந்த ஒலி மிகவும் மெதுவாக கேட்டது அதனால் ஐயா இரண்டு மூன்று தடவை யார் என்று கேட்கிறார் இந்த நம்பரை பார்த்துவிட்டு உடனே எடுத்து அதை கேட்கிறார் தெளிவாக அந்த உரையாடல் வரவில்லை என்பதால் ஐயா சொல்கிறார் முக்கியமான ஒரு சந்திப்பில் இருக்கிறேன் பிறகு அழையுங்கள் என்று வைத்து விடுகிறார் வைத்துவிட்டவுடன் என்னை பார்த்து சொன்னார் இவன் ஒரு ஒரு சிறு தொழில் வியாபாரம் செய்து கொண்டு வருகிறான் என்னுடைய தீவிரமான ரசிகன் எப்போதாவது எப்போதாவது அழைத்து என் நிலம் விசாரிப்பான் என்றார் ஆச்சரியமாக இருந்தது முதல் ஆச்சரியம் யார் அழைத்தது என்று என்னிடம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் ஒரு சாதாரண ஒரு ரசிகன் கடைக்கோடி ரசிகன் ஆனால் தெரிவித்தார் அந்த மாண்பு ஐஎன்டிஎம்எஸ் அதேபோல் ஒரு சராசரி ரசிகனுக்கும் தன்னுடைய எண்ணை பகிர்ந்தார் அந்த பண்பு அதுதான் ஐஎன் டிஎம்எஸ் இந்த இரண்டு வித ஆச்சரியங்களை என்னுள்ளே அனுபவித்த தருணங்கள் அமுதமானவை இப்படி ஒரு மகா கலைஞன் நம்மிடையே இன்றும் குரல் உடம்பால் வாழ்ந்து வருகிறார் என்பது எத்தனை பெரிய அபூர்வமான ஆச்சரியமான அனுக்கிரகமான ஒரு நிலை அல்லவா தன்மை அல்லவா ஆகவேதான் இந்த ஒரு சிறு நிகழ்வை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என் மனதுக்கு தோன்றியது ஆக அவர் ரசிகர்களின் அந்தஸ்தை பார்க்கவில்லை ரசிகனின் உள்ளத்தை பார்த்தார் இப்படியெல்லாம் கலைஞர்கள் கிடைப்பது மிகவும் அபூர்வம் ரசிகனின் இதயத்தை பார்த்து பழக வேண்டும் என்ற ஒரு ஆணித்தரமான நடத்தையை அவர் வாழ்ந்து காட்டினார் பிற கலைஞர்களுக்கு அவருடைய வாழ்க்கை என்பது கீதைதான் கலைஞர்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் குறிப்பாக கலைஞர்களுக்கு எப்படி ஒரு ரசிகனை நடத்த வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் ஐஎன்டிஎம்எஸ் டிஎம்எஸ் இன்றைய டிஎம்எஸ் பண்பாட்டு சரித்திர புத்தகத்திலிருந்து மீனாட்சி இயங்கர் ஆகிய ஐ என் டிஎம்எஸின் தந்தை திருமணம் செய்து கொள்கிறார் ஒரு பெண் குழந்தை இரண்டு ஆண்கள் குழந்தையை பெற்றெடுத்து அவருடைய முதல் மனைவி தவறிவிடுகிறார் அந்த காலத்தில் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தால்தான் புரோகிதம் நடத்துவதற்கான ஒரு தார்மீக உரிமை வரும் ஆக இரண்டாம் திருமணம் செய்து கொள்கிறார் இரண்டாம் திருமணத்திலும் பரிதாபகரமான நிலையில் அந்த பெண்மணியும் இழந்து போகிறார் ஏதோ கிரகதோஷம் என்ற ஒரு அதிர்ச்சியில் அவர் உறைந்து போய் விடுகிறார் பிறகு வாழை மரத்திற்கு தாலி கட்டி அந்த தோஷ நிவாரணம் என்று சொல்வார்களே அதையெல்லாம் அந்த சடங்குகளை எல்லாம் செய்துவிட்டவுடன் ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொள்கிறார் அவருடைய பெயர்தான் வேங்கடம்மாள் அந்த தாய் தான் நம் ஐயனின் குடியிருந்த கோவில் அந்த தாய்க்கு இந்த அற்புதமான பெண்மணிக்கு தான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சௌந்தரராஜன் கிருஷ்ணமூர்த்தி என்ற தவ புதல்வர்கள் பிறந்தனர் கட் இன்றைய பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மன்னிப்பு என்ற திரைப்படத்தில் ஜெய்சங்கர் அவருடைய ஹிட்ஸ் இந்த மன்னிப்பு திரைப்படத்தில் ஒரு பாடல் கதாநாயகன் கதாநாயகி இந்த செட்டிங்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காலத்து செட்டிங்ஸ் டெக்னாலஜி இல்லாத காலத்து செட்டிங்ஸ் அதில் எஸ் எம் சுப்பையா நாயுடு மெல்லி செம்மன்னரின் முன்னர் வந்த அவரின் குருவும் கூட இவர் அவருடைய அற்புதமான மெட்டு வெண்ணிலா வானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன் எண்ணிலா கனவுகளை எதையோ நினைத்திருந்தேன் என்று பாடல் வரி வாலி அவர்கள் எழுதியிருப்பார் அற்புதமான தமிழ் நான்கு சரணங்கள் நான்குமே மிக 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 சுவாரஸ்யமான தமிழிலும் ஐஎன் டிஎம்எஸ் மற்றும் சுசீலா அம்மா அவர்களின் அற்புதமான குரலிலும் அது ஒளிப் ஒழித்து கொண்டிருக்கும் அதில் கேள்வி போல் அந்த பாடல் வரும் அம்மா சுசீலா அம்மா ஒரு கேள்வி கேட்பார் இவர் அதற்கு ஆலாபனையோடு சேர்ந்து பதில் சொல்வார் ஒவ்வொரு விதம் விதமான ஆலாபனையும் ஒவ்வொரு சரணத்திலும் ஒவ்வொரு வகையாக இருக்கும் காமன் கைவில் எடுத்து அப்படின்னு ஒரு சரணம் வரும் நாலு வித குணம் இருந்தும் அஞ்சுகின்ற மனம் இருந்தும் ஆறுகின்ற பொழுதுகளில் அப்படிலாம் வரும் அது என்னன்னு கேட்பாங்க அதற்கு ஐஎன் டிஎம்எஸ் ஹம்மிங் செய்வார் ஒவ்வொரு சரணத்தினுடைய ஹம்மிங்கும் ஒவ்வொரு வக வகையாக இருக்கும் நீங்கள் இப்போது இந்த பதிவை கேட்டுவிட்டவுடன் அந்த பாடலை கேட்க வேண்டும் அதுவும் ஜெய்சங்கர் அவர்களுடைய குரலை போலவே இருக்கும் ஒரு ஹம்மிங்கில் ஸ்வரங்களை அப்படி ஒரு லாவகமாக பாடி காதல் ரசத்தை பொழிந்திருப்பார் இன்னொரு சரணத்தில் அந்த தழுவதற்கான தீண்டல் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கும் அல்லவா காதலனுக்கு காதலியை பார்த்து அந்த அந்த இருவரும் சிறு இடைவெளியில் நின்று கொண்டிருப்பார்கள் அந்த ஒரு ஆவலை அவர் அந்த இரண்டாவது சரணத்தினுடைய ஹம்மிங்கில் கொடுத்திருப்பார் ரொம்ப மஞ்சள் வெயில் மாலை அது என்று அந்த ஹம்மிங் முடித்து அது வரும் ரொம்ப வியந்து போயிருக்கிறேன் அதில் ஒரு மெஜஸ்டிக் இருக்கும் அந்த காதல் ப்ளஸ் மெஜஸ்டிக் காரணம் அந்த அந்த கெ கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு ஒரு தேவலோகத்தில் இருவரும் அந்த வரிகளும் அப்படி தான் வரும் காமன் கை எடுத்து அப்படிலாம் வரும் ஆக அது பூமியில் அல்லாத பாடல் அது அதை பூமியில் அல்லாத கந்தர்வலோக குரல்கள் தானே பாட வேண்டும் அவர்களால் தானே பாட முடியும் அப்படி பாடிய இந்த அற்புதமான பாடல் மன்னிப்பு திரைப்படத்தில் வெண்ணிலா வானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன் எண்ணிலா கனவுகளில் எதையதையோ நினைத்திருந்தேன் என்று வரும் அதில் மஞ்சள் வெயில் மாலைக்கு முன்னாக அவர் ஐயன் பாடி ஹம்மிங் அதேபோல் அந்த அது ரொம்ப மின்னலிடம் தூருகியால் நான் வரைந்த கோலம் எது என்று கேட்டிருப்பார் ஆசை கொண்ட இதயம் அது என்பார் அதற்கு முன்னதாக ஒரு ஹம்மிங் வரும் அந்த ஹம்மிங்கும் மஞ்சள் வெயில் மாலைக்கு முன்னதாக வரும் ஹம்மிங்கும் வித்தியாசமாக இருக்கும் உடனே நீங்கள் அதை யூடியூபில் பார்க்க வேண்டும் கண்களை மூடி ஐயன் குரலை அனுபவிக்க வேண்டும் நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன் தொடரும் இணைப்பிலிருங்கள் நன்றி வைரபாரதி